ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசிக்க மாதிரி. இன்னைக்கு நம்ம வேலை உள்ள ஆர்க் அபிசிஸ் மோட்டேட் கேம் பிளே தான் பார்க்க போறோம். கடைசி வீடியோவில் வேற லெவல் தரமான பாஸ் ஃபைட் இருந்திருக்கு நம்புறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க, செம வீடியோ. ஓகே, கடைசி வீடியோவில் இவனத்த நம்ம பீட் பண்ணி இவனை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு வேற லெவலில். ஸோ அவனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ஷோ கேஸில் நிறுத்தியாச்சு. பிளாக் ஹியூஜ் டீமன் எத்தனை சொல்றான்னு பாருங்களேன். சரி ஓகே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, முக்கியமாக இந்த கிபில் வச்சு டேம் பண்ணக்கூடிய டைனோசர்ஸ் எல்லாம் நம்ம டேம் பண்ண போறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், எக் கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு விட்டாச்சு. ஐட்டம் அக்ரிகேட்டர், அதாவது இவ டெக்கு ஐட்டம் கலெக்டர். ஓகேங்களா, மூணு டைனோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பைட்ரி, அதுக்கப்புறம் இங்கே ஜியா, அதுக்கப்புறம் இங்கே அவனை இருப்பானே ஸ்குவாமாசர். ஓகேவா, இந்த எக் எல்லாமே அந்த கிபில் பண்ணுறதுக்கு தேவை. ஸோ அதுக்கு அவனுங்களோட எக் எல்லாமே தேவை. ஃபெர்டிலைஸ்ட் எக்கும் வேணும், அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கும் வேணும். ஃபெர்டிலைஸ்ட் எக்குனா இவனுக்கு ரெண்டு பேர் மேட் பண்ணி போடுறது. அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கு இங்கே ஆல்ரெடி ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்ருக்கோம். அங்கே பாருங்கள், கொத்து கொத்து ஏன்னா கீழே வர மாதிரி கொத்து கொத்தாக வச்சுருக்கான் தெரியுமா. ஸோ இது எல்லாமே அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு. நிறைய இதெல்லாம் ஃபெர்டிலைஸ்டு தான், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. அன்ஃபெர்டிலைஸ்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்ஃபெர்டிலைஸ்டு ஸ்டாக் ஏறிக்கிட்டே இருக்குது. இருங்க, கொஞ்சோட்டு கொண்டு போக முடிஞ்சால் கொண்டு போய் அங்கே வச்சு தந்துடலாம். ஓகே, ரெண்டுலேயும் பாதி பாதி எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம நாலாவது கிப்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருப்போம் ஏதோ ஒரு எபிசோடில். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எங்கே அந்த எல்லோ கலர் கிபில் தான் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பீட்லேயும் நம்ம டேம் பண்ணணும் இன்றைக்கி முக்கியமாக. ஓகேவா, ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்கை ப்ளூ கலர் கிபில் பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு நமக்கு இது நாலு வேணும். ஓகேவா, இது பண்ணுறதுக்கு இது ரெண்டு கிபில் வேணும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ நம்மளால் ஒரு பத்தாச்சு பண்ண முடியும் நினைக்கிறேன். ஃபுல் எவ்வளோ பண்ண முடியுது, ரெண்டு தானா? என்னவோ ரெண்டு தான் பண்ண முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஜிகாவோட எக்கு வேணும். இருங்க, அந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கு நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கிறது. ஜிகாவோட எக்கு தான் கொஞ்சம் நிறையா வேணும். இருங்க, இப்போ எல்லாமே ஜிகாவோட எக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஜிகா எக்கு மற்ற எல்லா எக்கும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு மூணு கிபிளாச்சு பண்ணுற மாதிரி பண்ணால் தான் நம்ம மெக்கானிக்கல் பீட்லேயே டேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்கெல்லாம் நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே நைஸ், இப்போ பத்து பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அசால்ட்டாக எவ்வளோ கிராப் பண்ண முடியுது? நைஸ்ட்டு கைஸ், பத்தையும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிடலாம். அப்போ அங்கே நாலு நாள்னா ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ மூணு கிபிள் பண்ண முடியும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து பண்ணும், இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம புல் கொடுத்துடலாம். எவ்வளோ இருக்குது? ஆறு பண்ண முடியுதா? சரி, ஆறையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராப் பண்ணிடலாம். ஓகேவா, ஆறை கிராப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மஞ்சள் கலர் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ புல் கொடு. எவ்வளோ? ஒன்று தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒன்னையும் கிராப் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்மகிட்ட ரெண்டு இருக்கு. இப்போ இன்னொரு கிபிள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா மூணு தேவைப்படும் நினைக்கிறேன். ஓகே, இது பண்ணுறக்கு டிஜிசிலியோ சுத்தமாக இல்லையா? அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பத்து பண்ண முடியுமா? மூணு பண்ண முடியுது. மூணையும் பண்ணிவிட எனக்கு தெரிஞ்சு எக்கோட ஸ்டாக் குறைஞ்சிருக்கும் நினச்சேன். அன்ஃபெர்டிலைஸ்டு இருக்குது, ஃபெர்டிலைஸ்டு எக்கோட ஸ்டாக் குறைஞ்சிருச்சு. இருங்க, அதை நான் போய் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏன்னா இங்கே நிறையா ஸ்டாக் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜியாவோடக்கு தான் ரொம்ப ஓவராக தேவைப்படும் போல இருக்குது. ஓகே, என்னடா, சரி மேலே தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மஞ்ச கிபிள் கரெக்டாக பண்ண முடியுங்க. யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி டேம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிபிள் எல்லாத்தையும் நம்ம, சரி இந்த எக் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ புல் குடுறோம். எவ்வளோ பண்ண முடியுது? அஞ்சா? சூப்பரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஒயிட் கார்டு எக் வேறு இல்லையா? ஹஸ்ஸை அதையும் சேராக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். செல்லாக்கி கொண்டு போடாடி ஒயிட் கார்டு, அந்த எக்கு இந்த எக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கார்டு மட்டும் கொண்டு போனால் போதும், ஏன்னா அந்த எக்கு கம்மியாக இருந்தாவே போதும். ஏன்னா நம்ம இன்னும் அந்த அளவுக்கு கிபிள் அது ரெடி பண்ண ஆரம்பிக்கலையில, அதனால் இதை மட்டும் இப்போதைக்கு கொண்டு போவோம். இது என்னக்கடா சில்வரா கொரிலோ உடைக்குங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேயே போ நம்ம இது பண்ணது எக்கு கலெக்ட் பண்ணுறப்ப வச்சது, இன்னும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், இப்போவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்கெல்லாம் மூவ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ புல் பண்ணுறான், ஒன்று தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ரெண்டு மூணு நாலு ஏழு இருக்குதுங்க. இப்போ மஞ்சள் கலரும் பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னொன்று பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான், மூணு கிபிள் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சரி, மஞ்சள் கலர் கிபிளில் மூவ் பண்ணுறான். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இந்த கிபிள் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் பீட்லி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் பீட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் டேம் பண்ண முடியும். ஸோ அதை ரெடி பண்ணால் தான் நம்ம எல்லா கிபிளும் நம்மளால் கிராஃப்ட் பண்ணவே முடியும். அதுக்கு தேவையான லூட்டு மெக்கானிக்கல் பீட்லியோடைக்கு அதே மாதிரி கொண்டு வந்து அதை க்ளோன் பண்ணி இது பண்ணணும். ஓகேவா, சரி கைஸ் வாங்க போகலாம். நம்ம வழக்கம் போல் இந்த இதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மித்து பவு தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா, ஓகே போகலாமா? அம்மா நம்ம எங்கே? ஆமாம், எங்கே போனால்? நம்மளுடைய கிரிஃபினா இங்கே இருக்கானா? லெட்ஸ் கோ கைஸ், அவன் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஸ்கேனர் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இரு இரு, இவன் தான் மெக்கானிக்கல் ஒயிட் கார்டு. மெக்கானிக்கல் பீட்லி எப்படி இருப்பான்னா அந்த ஷாக்கெல்லாம் விட்டுட்டு இருப்பான். அவன் தான் மெக்கானிக்கல் பீட்லின்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கூட நம்ம இந்த கிபிள் ரெடி பண்ணோன்னு அவனை டேம் பண்ண போயிட்டோம் தெரியாமல். இவனையே தான் நினைக்கிறேன்.
எஸ் மூணு கிபிள் தேவைப்படுது கைஸ். இவனையே பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம். இந்த வாங்கிக்க, என்ன படம் அணிக்குது, வாங்கிக்க மைஸு மயக்க மோட்டு வந்துட்டான். இவனை டேம் பண்ணி க்ளோன் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் கிராப் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ். இப்போ பார்த்தீர்கள் என்றால் நம்மள் இந்த மூணு கிபிளையும் வச்சு விட்டு ஹங்கிரியை மூவ் பண்ணி வச்சுட்டு கன்சியூம் கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக டேம் ஆவான் பாருங்க. என்ன டேம் ஆக மாட்டேங்கிறான் டேய். அப்போ மெக்கானிக்கல் பீட்லிக்கு மஞ்சள் கலர் இதே தேவையில்லையா? அட சை, மெக்கானிக்கல் பீட்லிக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி இருந்த இது இருந்தாவே போதுமாமாங்க. இதை கிராப் பண்ணது எக்ஸ்ட்ரா வேலை தானா? ரைட் கைஸ். சரி இப்போ போய் நம்ம அந்த ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது ஸ்டாக்கு, நல்ல வேலை அது மூணே என்னமோ நம்ம மீதி விட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் பீட்லையும் நம்ம டீம் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இது தான் வேணும். நான் என்ன நினச்சேன், மெக்கானிக்கல் பீட்லி இதை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியுமோன்னு நினச்சேன், பட் அது தப்பாக போச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கிபிள் வச்சே நம்ம டீம் பண்ணி அதுக்கு அடுத்திருக்கிற கிபிளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி பண்ணிடலாம். மேபி நிறையா பேர்த்துக்கு லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கலாம், ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஈஸி தான். ஓகே இங்கே தானே இருந்தான், வாங்க. இப்போ டக்குன்னு கரெக்டாக நமக்குன்னு பாருங்களேன், மூணு மிச்சமாயிருக்கு. இவனை டேம் பண்ணணும் தான் மிச்சமாயிருக்க மாட்டிருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிபிளை நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றானா 49, அவ்வளோதான் ஃபைனலி டேம் ஆக போகிறான். ஏ ஃபைனலி இவனை டேம் பண்ணியாச்சுங்க. தலைவர் இவனோட பவர் என்ன? ஃபஸ்ட்டு ஏதோ பண்ணுறான், செகண்டு தேர்டு போடு, இது தான் அந்த பவரா. நெக்ஸ்ட்டு ஏதோ பண்ணுறான் கைஸ். ஏ லூட் அடிக்கிறாங்க, டெடிடே அவன் வந்து கொண்டு போகிறான்டா. நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கான், ஐயோ தெரியாமல் வேறு எதுவும் அமுத்திட்டுங்க. ஏ அவனை டக்குன்னு கிரியோ பேர்ல ஏற்று எவனோ அட்டாக் பண்ணுறக்கு வராங்க. நீ அவனையெல்லாம் அட்டாக்கே பண்ண வேண்டாம். ஆனால் என்ன இருந்தாலும் எங்கே தகினோ அடிக்க வரையா, செத்து போடாடி. சரி கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம பவர்ஃபுல்லான கிரியேச்சரே டேம் பண்ண போகிறோம். இப்போ இத்தனை நாள் அந்த கிபிளுக்கு டேம் பண்ணேன், யார் யார் இந்த ஜிகா ஃபஸ்ட்டு டேம் பண்ணோம், அதுக்கப்புறம் அதோட முட்டையை வச்சு இந்த ஒயிட்டு ஸ்பைட்ரு, அதுக்கப்புறம் இந்த முட்டையை வச்சு வெளியே நிற்கிற ஸ்குவாமசர், இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம இது பீட்லி டேம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட்டு கிரைண்டு அந்த கிபிள் ரெடி பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, இதுக்கப்புறம் தான் பவர்ஃபுல்லான கிரியேச்சர் இந்த கிபிளை வச்சு நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகே இறக்கி விட்டு ஃபஸ்ட்டு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் பண்ணிடலாம். க்ளோனு மெக்கானிக்கல் பீட்லி. ஓகே ஐயோயோ நிறையா ஷேட்ஸ் வேணும் போல இருக்கு. ரைட்டுங்க, கொத்து கொத்தான ஷேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போல இருக்கு. ரைட் இருங்க, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறேன். ஓகே கேஸ், எனக்கு தெரிஞ்சு இப்போ க்ளோன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வீட்லேயே பார்த்தீங்கன்னா க்ளோன் போட்டு விட்டாச்சு. டைம் எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனா என்ன 1 hour ஓடும் போல இருக்கு. அங்கே பாருங்கள் மேலே லைட்டாக தெரியுதா, 1 hourங்க. ரைட்டு, சரி அப்போ 1 hour எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடில் தான் இது க்ளோன் ஆகுன்னு நினைக்கிறேன். இதுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மித்து கிரியேச்சர் இன்னும் ஒரு சில கிரியேச்சர் நம்ம டேம் பண்ண வேண்டியிருக்குது, அதை டேம் பண்ணலாம். மித்தில் நம்ம என்னென்ன வச்சுருக்கோம்னா இருங்க நானே செக் பண்ணி பார்த்துட்றேன் என்னோடய இன்வென்ட்ரியில். மித்துன்னு போட ஓகே, மித்தில் பார்த்தீங்கன்னா பேர் காமிக்க மாட்டேங்குது. ஐயோ கேமு பக் ஆயிடுச்சு கைஸ், இது பேர் காமிக்க மாட்டேங்குது. மவுஸ் இங்கே வச்சோம்னாவே அது என்ன டைனோசர்னு நம்ம காமிக்கும் ஓகேவா, பட் இப்போ என்னென்னா காமிக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, இக்யூப் பண்ணால் காமிக்கும்னு நினைக்கிறேன். இக்யூப் பண்ணு, ட்ராகன் மித்து இருக்குது. அதுக்கடுத்தது எனக்கு தெரிஞ்சு இது கொரிலான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, மேண்டிக் ஒரு ட்ராகனு மேண்டிக் ஒரு இருக்குது. அதுக்கடுத்தது ஸ்பைனோ, ஸ்பைனோ ட்ராகன் மேண்டிகோர், நெக்ஸ்ட்டு கொரிலா. எஸ் கைஸ் நம்ம நாலே நாலு மித்து கிரியேச்சர் தான் வச்சுருக்கோம். ஸோ எபிக் டேம் ஒன்று முக்கியமாக இன்றைக்கி வாங்க எபிக்கை போய் தரலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன கிரியேச்சர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், ட்ராகனு மற்ற எல்லாமே இருக்குது. போனிக்ஸில் மித்து டேம் ஒன்றுங்க, போனிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பவராக இருக்குன்னு பார்க்கணும். சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதை டேம் பண்ணிடலாம் ஓகேவா. கைஸ் நம்ம பார்த்தப்போ இங்கே எப்பிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கு ஓகேவா, நம்ம இன்னும் எப்பிக்கு டேம் பண்ணலாம் நினைக்கிற எப்பிக் கிரிஃபினு, அதனால் இது கண்ணில் பட்டிருக்கு, அதனால் இதுவே நம்ம டேம் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ஃபியூச்சரில் வேணால் பார்த்தீங்கன்னா மித்து இது பண்ணிக்கலாம். 1.4 ஐயோ டார்பர் ஒரு வேற இவனை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கடுப்பான விஷயம், பட் ஈஸி தான், ஈஸி தான். விடு 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 விடு, கொஞ்சம் அட்வான்ஸாக விட்டு அவ்வளோதான் கைஸ் மயக்கம் போட்டு வந்துட்டான். நம்மக்கிட்ட வேறு எப்பிக்கு இருக்கான்னு வேறு தெரில, எப்பிக் ஃபுட்டு இருக்கிறது டவுட்டு தான். எப்பிக்குன்னு போடுறான் சட்டியாட்டை, வேறு ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கான். எப்பிக்கு இருக்குதுங்க, ஒன்றே ஒன்று இருக்க மாட்டிருக்கு. சரி கைஸ் வாங்க அதை ஒன்றே ஒன்று வச்சு இதை டே. ஐயோ யாருங்க வேர்லெஸ்ஸு எப்பிக்கா, இன்னொரு எப்பிக்குங்க, ஐயோ மாநாட்டு இருக்குது. சரி இருங்க அவனையும் நம்ம டேம் பண்ணிடுவோமா, போய் வீட்டுக்கு போய் எப்பிக்கு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இந்தா மயக்கம் போட்டு விழு. ரைட்டு, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு எப்பிக்கு கிரிஃபின் தான் ரொம்ப முக்கியம். இங்கே கிரிஃபினை காணா, அதனால் அதை ஃபஸ்ட்டு நம்ம டேம் பண்ணுவோம். அவன் யாருனே தெரியலையா, புது கிரியேச்சருங்க, இப்போ தான் நான் பார்க்குறவனை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எப்பிக் ஓகே ஒன்றே ஒன்று இருக்குது.
ஒன்னே ஒன்று வச்சு ஒன்று டேம் பண்ணிடலாம். எப்பிக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃபைனலி எப்பிக் கிரிஃபின், இனிமேல் நம்ம எப்பிக் கிரிஃபின் தான் வாட்டப் போகிறோம் ஓகேவா. இதுக்கப்புறம் கோல்டு கிரிஃபின் இருக்க போகிறது கிடையாது. சரி ஓகே, இன்னொரு நம்ம பார்த்தீங்கன்னா எப்பிக் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு அவனையும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிடலாம். அதுக்கு வழக்கம் போல் ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். ஃபாஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர், லெட்ஸ் கோ டு தி ஹோம். போகலாம் கைஸ், வீட்டுக்கு போகிறோம். எப்பிக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ரெடி பண்ணி, அஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க, ஸ்டாக் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா கன்சியூமபிள்ஸில் ட்ரக்ஸில் எப்பிக்கு. யோ எங்க பேர் காமிக்க மாட்டேங்கிறீங்க, ஏதோ பக் ஆயிடுச்சுங்க, ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாகும் எனக்கு தெரிஞ்சு. இது எப்பிக்குன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நம்ம தான் பார்த்தீங்கன்னா எப்பிக்குன்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணோன்னே கீழே வருதா, இது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே அஞ்சு புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சே அஞ்சு கிராப் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு அவனை மட்டும் டைம் பண்ணிடலாம். ஆமாம் நம்மகிட்ட மித்து இருக்கான்னு பாரு, மித்து இருக்காது, அதுவும் கிராப் பண்ணிட்டு போயிடலாங்க. மித்துன்னு சர்ச் பண்ணு. ஓகே மித்தும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு புல் கொடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணியாச்சு. சரி கைஸ், இப்போ நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டு டெலிபோர்ட் லொக்கேஷனுக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். டேப்பு, ஸ்டோன் எலிமெண்ட் டேப் உங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, இருங்க அதை வந்து நம்ம சண்டை போட்டுக்கலாம் ஓகேவா. இப்போ நம்மளுடைய டார்கெட் அதை போய் ஃபஸ்ட்டு டேம் பண்ணிட்டு வரணும். லெட்ஸ் கோ டு தி லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷன். வாங்க கைஸ் போயிட்டு நம்ம அவனை, அவன் யாருன்னே தெரியல, ஏதோ புதுக்கிரி வச்சிரு, மான் மாதிரி இருக்கான் பார்க்கறக்கு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம அவனை பார்த்தது கூட இல்லை. நம்ம எதர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றிக்கிட்டு, எங்கே போனான் அவன் தலைவர், மயங்கிது தெளிஞ்சு ஓடிட்டான். இல்லைடா இங்கே தான்டா மயக்கம் போட வச்சாதான், இங்கே கடப்பானாட்டிருக்கு. எங்கே ஆளக்கானா மயக்கம் தெளிஞ்சுக்கிது ஓடிட்டானா என்ன, இங்கே தாங்க நான் மயக்கம் போட்ட மாதிரி இருக்கு. அவனை கிரிஃபின் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தான். அந்த மான் இங்கே தான் ஒடியாந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் மயக்கம் போட வச்ச மாதிரி இருக்குது. காணாங்க சீரியஸ்லி, இல்லை நாங்கள் இது ஏதாச்சும் கனவு கீது கண்டனா ஏன் கண்ணுக்கே பண்ணலிங்க. என் கண்ணுக்கு நானும் நல்லா கண்ணை விழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மானை எங்கே போச்சுன்னே தெரியலிங்க. இதே இடமே தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துக்கு கிரிஃபின்னு மயக்கம் போட வச்சேன், அவன் பார்த்தீங்கன்னா இங்கே என்னை துரத்திக்கிட்டே வந்தான். நான் இந்த ஆங்கில் போய் இப்படி இங்கே நின்று மயக்கம் போட வச்சேன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து பார்த்தா ஆளக்கானாங்க, இல்லை அவனாச்சும் கொண்டுட்டானா என்ன. ரைட்ரா, எடுத்தோனே சம்பவமா, சரிடா ஓகேடா. சரி கைஸ் போகலாம் கைஸ், நம்ம மித்தை தேடி தானே வந்தோம். வாங்க மித்துக்கே போய் நம்ம மித்து கிரிஃபின் ஈது இருக்கான்னு தேடுவோம். ஆல்ரெடி ஸ்கேனர்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டேன். மித்து மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. நேம்லெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கவுட்டு, ஸ்பைடரு, வாட்ச்மேன் கிரிஃபினா. ஏன் வாட்ச்மேன் கிரிஃபின் ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, அது என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ராகோலும், மேண்டிக்கோரு, ஃபென்டீரு, சேலியோ மித்துன்னு ஏதோ சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மித்து அலோ, இன்னொன்று ஏதோ புதுசாக பார்த்தனே ரிக்ஸு, போனிக்ஸ் மித்து, போனிக்ஸ் மிக்ஸ் போகலாம் கைஸ். 54 89 ஏ இது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தாங்க, ஏன்னா எனக்கு தெரியும் நம்ம வீடு இங்கே இருக்கா, இங்கேருந்து கொஞ்சம் ரைட் சைடு. வாங்க அங்கே போகலாம். 54 89 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போனிக்ஸ் மித்து சுற்றிட்டு இருக்கு, அதை டேம் பண்ணிடலாம். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மேப்பில் ஃபஸ்ட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணதே போனிக்ஸ் கோல்டு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக போனிக்ஸ் மித்தும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நல்லா பவராக தான் இருக்கும். டேம் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கைஸ். ஆல்மோஸ்ட் அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் என் கண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. இதில் வேறு அந்த கோஆர்டினேட்ஸ் காமிக்க மாட்டேங்குதுங்க, அது வேறு ஏதோ பக் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஒருக்கா ரீஸ்டார்ட் பண்ணால் சரியாயிரும், பட் யாரா ரீஸ்டார்ட் பண்ணுறேன்னு அப்படியே அடிக்கிட்டு இருக்கேன் கைஸ். பட் இங்கே தான் எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்கும் போல் இருக்குது. பட் நான் தேன வரைக்கும் பார்த்தீங்கன்னா காணான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வேறு பக்கம் போகிறேன் கைஸ். அப்புறம் எவ்வளோ நேரம் தேடிக்கிட்டே இருக்குது, அதை காணவில்லை. டக்குன்னு இந்த நேரம் வேறு பார்த்து ஸ்பை கிளாஸோட கோஆர்டினேட்ஸ் ஒர்க் அவுட்டுமாமான், இது என்னாச்சுன்னு தெரில. ஸோ அதனால் நம்ம அப்படியே போக வேண்டியதாக. வாங்க கைஸ், இந்த இடத்துக்கு அப்படியே தேடிட்டு வந்துட்டு இருந்தப்போ வேறு லெவல் கிரியேச்சர் ஒன்று பார்த்தேன். சம்மன் கிரேட் ஃபயர் கோலும் ஹஸ்பின் டிஃபீட்டடா. இங்கே பாருங்கள், வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் மேண்டிக்கோடு இது ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க மாறி மாறி, அதுதான் நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. யாருங்க இப்படி இருக்கா, ஐயோ ஏதோ பாஸ் ஃபைட்டாக இருக்கு. பேர் கூட டென்டாக்கல், டென்டாக்கலா மேடி கூட. ஐயோ என்ன அட்டாக் பண்ண வராங்க, டேடி இவனுக்கு எவ்வளோ ஹெல்த்னு போகிற, முடிச்சு விட்றலாம். ஜீரோ மேண்டி கூட. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா டேமபிள், இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நாட் டேமபிள். ஆமாம் இவனை வேணால் நம்மளால் டேம் பண்ண முடியுங்க. கம்மன் அவனை டேம் பண்ணிடுவோமா இவனை கொண்டுட்டு. என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுறானுங்களா, ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருக்கானுங்க பார்க்கறக்கு. டே இவனை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாங்க, நாட் டைமபிள் தானே காமிக்குது. தலைவரை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட போகிறேன், 20K தானே. அட்டாக் பண்ணு, அட்டாக் பண்ணு, செத்துப்போம், வெளி விட்றோம்.
ஓகே அவன் டி அவனை பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. இவனை வேணால் பார்த்தீங்கன்னா நம்மளால் டீம் பண்ண முடியுங்க. நம்மளுடைய பவ்வை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இந்த வாங்கிக்கான் ஜிஜ்கோல். அவ்வளோதான் இவன் மயக்கம் போட்டு வந்துட்டான். இவனுக்கு என்னன்னா எவால்டு கைஜு ஜீசல் 8-8 வச்சோம்னா போதுமாமா. பட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற யாருங்க பாஸா என்ன மேட்ரு டைபூன் தி ஏன்சியன்ட் எவர் வைவமா. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த ஜீசல் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் ஓகேவா. ஜீசல் ஒரு 99 பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போது நம்ம அதை கிராப் பண்ணிக்குவோமா. நெக்ஸ்ட்டு என்ன வேணும் ஏங்க இதில் பாப்பப்பாய் ஒரு விண்டோ தெரியும்ல அது காமிக்க மாட்டேங்குதுங்க. என்னாச்சுன்னே தெரியல இங்கே வச்சோன்னா காமிக்கும்ல. இது இல்லை. ஓகே இப்படி தெரிஞ்சிச்சுனா கூட போதுங்க. நம்ம இந்த இடத்துக்கு மவுஸ் வச்சோம்னா என்ன பேருன்னு காமிக்கும் ஒரு பாப்பப் விண்டோ. ஏதோ பட்டன் அழுத்தி விட்ட நாட்டு இருக்குது சனியை முடிச்சது காமிக்க மாட்டேங்குதுங்க. சரி ஓகே இப்படியாச்சும் காமிக்குது அது வரைக்கும் சந்தோஷம். நமக்கு என்ன வேணும் எவால்டு ஜீசல் தான் இல்லை இது இருந்துச்சுன்னா கூட போதும் தான். இப்போதைக்கு இது எவ்வளோ கிராஃப் பண்ண முடியுமோ நான் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணிக்கிறேன். 20-25 பண்ண முடியுமா? ஓகே நைஸ். இது இருந்துச்சுனாவே போதுங்க. என்கான்சர்டு இருந்துச்சுன்னா போதும். என்கான்சர்டு இல்லைன்னா எவால்டு இந்த ரெண்டில் எது வச்சு வேணாலும் நம்ம டேம் பண்ணிக்கலாம். ஓகே நான் என்கான்சர்டே பண்ணுறேன் ஏன்னா அது இப்போ நம்மளால் பண்ண முடியுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேண்டிக்கோர டேம் வந்துட்டு அவன் யாருங்க தலைவர் அவனை பீட் பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் லூட்டு வேற லெவல் லூட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட யார் இருக்கா? க்ரைனா இருக்கான். க்ரைனாவெல்லாம் ஏன்னா அவன் வெறும் 500K என்னமோ தாங்க எனக்கு தெரிஞ்சு. நம்ம கிரிஃபினே அழகாக போட்டு வச்சுருன்னு நினைக்கிறேன். அவெல்லாம் பாஸ் ஃபைட் கணக்குலேயே வரமாட்டாங்க ஏன்னா ரொம்ப கம்மியான லெவல் ரொம்ப கம்மியான கழுத்தில் தான் இருக்கான். அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே தாண்டி வண்ட நாட்டிருக்கு அந்த குகையை. அடிக்கடி இந்த குகையில் பார்த்தீங்கன்னா சம்பவம் நிறையா நடந்து கொண்டு இருக்கின்றன. டே அவனை அட்டாக் இது வந்துடாதீங்கடாடி நான் அவனை டேமெண்ட்டு போய்கிட்டே இருக்கேன். என்கான்சர்டும் பார்த்தீங்கன்னா 8 கைஸ். ஸோ நோ ப்ராப்ளம். ஐயோ இவன் மேண்டிகோர் ரொம்ப பெருசாக இருப்பான் போல இருக்குது. நார்மல் மேண்டிகோர் மாதிரி இல்லை கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜீசல்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். என்கான்சர்டு ஜீசல் தானே. ஓகே அதை மூவ் பண்ணி வச்சுட்டு கங்கிரின்னு போடு. ஓகே கங்கிரின்னு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுட்டு ஐயோ அவனை அட்டாக் பண்ணுறக்கு வராங்க. ஒரே நிமிஷம் இருறான் நீங்கள் வேறு. ஓகே டேம் ஆகிக்கிட்டு இருக்கான். இப்போ போய் நம்ம கொஞ்சம் நிமிந்து அக்கடை போயிடலாம் கைஸ். இதே வழி விடுங்கடா சட்டி பிடிச்ச பூச்சி வேற. கமான் டேம் ஆகிட்டே இருக்க அவனை டக்குன்னு கிரியோப்பேலில் ஏற்றிடுங்க. ஃபைனலி ஏறிட்டான். டே நீ அட்டாக்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீ கிரியோப்பேலில் மட்டும் ஏடு ஓகேவா. இதை வேற பிடி பிடிச்சி கடிக்கடி அடிச்சுட்டு போனாங்க போல இருக்கு. செத்து போங்கடா. ஒரு அடிக்கு தாங்க வேணா என்ன பண்ணலாம் இல்லை வேற அரைச்சி ஆளை இறக்கி விடலாமா? டைப் அந்த ஏன்சியன்ட் எவர் வைவும் இட்ஸ் பாடி இஸ் எஸ்டிமேட்டட் ஓவர் 50 miles லாங் இன் டயாமீட்ரா. இது எனக்கு ஏதோ சமோன் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கான். டே யாரா நீ? பாஸ் போயிட்டு தானா? எவனாச்சும் நம்மக்கிட்ட பொடி டைனோ இருக்கானான்னு பாரு. பொடி டைனோ இருந்தால் அவனை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இருங்க இஸ் பொடி டைனோசர்ஸ் ஏதாச்சும் நம்ம பேக்கில் இருக்கான்னு பார்ப்போம். ஃபென்ரிட் கோல்டு இருக்குதுங்க. நைஸு ஃபென்ரிட் கோல்டு இருக்குது. அப்போ அதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃபென்ரிட் கோல்டு இக்யூப் ஏன்னா இக்யூப் வாங்க மாட்டேங்குது. ஓகே இக்யூப் கொடுத்தாச்சு. இதை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே இறக்கி விட்டாச்சு. ஃபென்ரிட் கோல்டு எவ்வளோ கெழுத்து? 4.3 million. விட்டுறாதான் அவனை அட்டாக் பண்ணும். பாட்டு வேறு லைட்டாக பாடுது. அட்டாக் பண்ணு நீங்க அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். டே மழைய போடுறாங்க. ஃபென்ரிட் கோல்டு டேமேஜ் ஆகுதான். டே விட்டுறாதான். டே ஃபென்ரிட் கோல்டு சீரியஸாக வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விட்டுறாதரா அவனை முடிச்சறினுடா. பட் நிறையா அவன் சம்மன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹெல்த் குறையுதா என்ன? எப்பா சரியான ஒரு லேக் ஆச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சாக போகிறான்னு நினைக்கிறேன் கைஸ். பாவம் ஆனால் பாட்டு வேற பாடிக்கிட்டு ஏ பாட்டு பாடாதே. அவங்க பாருங்க ஃபென்ரிட் கோல்டோட மாஸ்க் காட்டிகிட்டு இருக்கான்ல. செத்துட்டாங்க கைஸ். ஃபைனலி டைபன் லூர்னு ஏதோ ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் டேமெல்லாம் பண்ண முடியாதா? இருங்க பக்கத்தில் எவனோ சம்மன் பண்ணி விட்டு போயிருக்கான். இவனையும் பார்த்தீங்கன்னா கொல்லணும் மட்டிருக்கு. டே கொன்னுடா அவனை. ஆனால் இவன் மட்டும் ஒரு எவ்வளோ லெவலு ஒரு 500 levelலாம் இருந்தானா? சத்தியமாக வாய்ப்பு இல்லை. இப்போ எவ்வளோ லெவலில் செத்தவன்? 145. டே அவனை முடிச்சுட்றான். இன்னும் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. சம்மன்டு கிரேட் ஃபயர் கோலுமா? யாரா சம்மன் பண்ணி விட்டான்? டே ஆமாம் ஃபென்ரிக்கு சம்மன் பண்ணி விட்டால் விட்டுருப்பான்னு நினைக்கிறேங்க. தெருல என்ன மேட்டர்னு. இருங்க இவனையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடலாம். டே போய் அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். இங்கே வாடாடி. டேய் நீங்க மாட்டிக்கிட்டானா அவன்? ஃபென்ரிட் கோல்டு மூவ் பண்ண முடியலங்க அவனால். மாட்டிக்கிட்டானா என்ன? ஆமாங்க லூட் அடிச்சோன்னே என்னென்னமோ ஏடாகுது பாருங்க. போடு அவனை ஃப்ரீ பண்ணி விட்டாச்சு. டே இப்போ போடாங்க போய் அவனுக்கு அட்டாக் பண்ணுறான்.
விசில் அட்டாக் போட்டாச்சு, போட்டுருக்கு. குற்றாத கட்டுச்சரி கட்டுச்சரி. சம்மோண்ட் கிரேட் ஃபயர் ஹாஸ்பின் டிஃபிட்டேடு. என்னங்க பந்த தூக்கி போட்டு விளையாடுற மாதிரி கோலுமை தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். மலைக்கு போறங்க சத்தாங்க. ஏ ஃபென்ரிர் கோல்டு, நீ யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுறான். சம 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 சமடா, போதுண்ணா நிறுத்துறான். ஓ, அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கானா? சரி சண்டை போட்டு, நான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. ஓகே, அவனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. அங்கே பாருங்க, சங்கு சக்கர பவர், சங்கு சக்கர பவர், அதுக்கப்புறம் கல் பவர், அவ்வளோதாண்டா எல்லாம் செத்துருச்சுடான். ஏய், யாருங்க சம்மன் பண்ணிக்கிட்டே இருக்கான், வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த கோலுமே. எவன் பண்ணுறாங்கன்னு தெரில, பட் அவன் வந்துக்கிட்டே இருக்கான். பக்கத்தில் எவனுமே இல்லை, அப்புறம் யார் சம்மோன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை செத்தவன் தான் ஆவியாக வந்து சம்மோன் பண்ணுறானோ, என்ன மேட்டர்ன்னு தெரியல. சரி ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியோப்பா ஏற்ற வேண்டிதான். ஏறா கிரியோப்பா, இன்னும் அவனும் பந்தாட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கான். கைஸ், அதான் கைஸ், அந்த என்னாச்சுன்னே தெரில. நம்ம இங்கிருந்து ஓகே, இப்போ இது போயிடுச்சா, இந்த இடத்துக்கு வச்சோம்னாவே மவுசை கொண்டு வந்து லைட்டை அப்படின்னு மூவ் பண்ணோம்னாவே என்ன மேட்டர்னு நமக்கு பாப்பப்பாய் வருங்க. பட்டு என்னத்தை பட்டுன்னு அழுத்தி தொலைஞ்சனோ தெரில. அது பார்த்தீங்கன்னா பாப்பப்பா மாணிக்குதுங்க சை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த பட்டனுமே நான் அழுத்தலின்னு நினைக்கிறேன். பட் சட்டியாட்ட பண்ணிக்கிட்டு இருக்கே, ஒர்ஸ்ட்டுங்க. சரி கைஸ், யாருன்னே தெரில, என்னென்னமோ சம்பவம் நடந்துச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். பட் வேறு லெவலில் நம்ம பார்த்தீங்கன்னா மேண்டிகோரை டேம் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அந்த மேண்டிகோர் ஏதாச்சும் பாஸ் ஃபைட்டுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஜீசெல் வேணும், அடித்த ஜீசெல் கிடைக்கும், அடித்து எடுத்துகிட்டு போகிறனா எடுத்துகிட்டு போகலாம். சரி வேணாம், வாங்க வீட்டுக்கே போகலாம். கைஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா இவன் க்ளோனாகிறக்கு இன்னும் 30 நிமிஷம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் தான் பார்த்தீங்கன்னா இவன் க்ளோனே ஆவான். ஸோ அது வரைக்கும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட் எபிசோடு நமக்கு கிடச்சா போதும். ஓகே, நம்ம மேண்டிகோர் டேம் பண்ணிட்டோம்ல, அதோட பவர் என்னென்னு பார்த்துறலாம். சரி, அவனை பீட் பண்ணதுக்கு அவங்க இது டேம் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கலாம். அது பார்க்கவே கிரியேச்சர் ஏதோ வித்தியாசமாக வேறு லெவலில் இருந்துச்சு. த கிரேட் மேண்டிகோரா, த கிரேட் மேண்டிகோர் ஆமாங்க இவனோட பேர். ஆமாங்க, எத்தனை சூடு இருக்கான்னு பாருங்கள், டிராகனோட பெருசாக இருக்காங்க கிரேட் மேண்டிகோரு. சீரியஸ்லி அங்கே பாருங்கள், த பின்னாடி நிற்கிறான் தெரியுது ஆமன்ஸு, அவனை சூட்ருக்காங்க. அவனோட பெருசாகவே நல்லா முரட்டாலாக இருக்காங்க. ஓ மை காட், கண்டிப்பாக வேறு லெவல் பவர்னு நினைக்கிறேன். சரி இவனோட பவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா. போடுறா ஃபஸ்ட்டு பவரை கடிக்கிறான், செகண்ட் பவரு குத்துறான், தேர்ட் பவரு என்ன கத்தி சவுண்டு கேட்குது, நெக்ஸ்ட்டு கரண்ட் மோடு செட்டு, எலக்ட்ரிசிட்டியா இல்லைங்க, எலக்ட்ரிசிட்டி ஏதோ மோடு மாதிரி இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் மோடு செட்டு ஃபயரு, கரண்ட் மோடு செட்டு ரேடியஸ்னு. ஏன் அந்த மோடெல்லாம் மாறது, ஓகே பவர் போட்டானா பரவாயில்ல, பவர் எப்படா போடுவேன். ஆ பவர் போடுறோங்க, அங்கே பாருங்கள் இதுதான் ரேடியேஷன் ஆட்டம் இருக்குதுங்க. இருங்க, இப்போ நம்ம மோடை மாற்றிடலாம், ஃபயரில் இருக்கா, இப்போ ஃபயர் போடுவோம்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் சுற்றி ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேஷனு, ரேடியேஷன் தான் ஃபஸ்ட்டு போட்டான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி, இப்போ போடுற எலக்ட்ரிசிட்டியா, எஸ் நெக்ஸ்ட்டு ஃபயரு எலக்ட்ரிசிட்டி அவ்வளோதான் இருக்கா, ரேடியேஷனு ஃபயரு ரேடியேஷனு, நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி, நெக்ஸ்ட்டு ஃபயரு, ஏ இந்த மூணு தான் இருக்க மாட்டிருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்களா, இதான் கைஸ் அதோட ஸ்பெஷல் பவரு, வேறு எந்த பவருமே பார்த்தீங்கன்னா அவன் போடல, நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணி விட்றலாம் ஹெல்த்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமேஜு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹீல் பண்ணி விட்றலாமா, கன்சியூம். ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணி விட்டாச்சு. யாரில் அந்த அட்டாக் போடுவானா, ஏ யார்லேயும் போடுறாங்க, பயங்கரமாக போட்டுட்ருக்கான்ல, இருங்க அவனாச்சு போய் அட்டாக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒயிட் ட்ரீ ஸ்பைடர் சுற்றிக்கிட்டு இருக்கு, டேமேஜ் எப்படி பண்ணுறான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். போடுறா போகிறேன், நீங்கள் டேமேஜ் ஆக மாட்டேங்குது, கீழே போடுறான் அவனை, அவன் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நிலத்துலேயாச்சு போய் உட்காரு, நிலத்துலேயே உட்கார மாட்டேங்கிறான். டேய் ஏதோ ஒன்று பண்ணுறா, கீழே உட்காடுறா. ஆ இப்போ போடு, இப்போ போடு, பவர் போடு, நீங்கள் பவர் போட மாட்டேங்கிறான். அவன் ஏதோ பண்ணி விட்டாங்க, இப்போ போடுறான், சத்தராடி இன்னுங்க ஒர்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேலே படம் மாட்டேங்குது, போடுறா போகிறேன், சாவிடா. ஐயய்யா, ஏங்க டேமேஜே ஆக மாட்டேங்குதுங்க, இவனோட பவர் பார்த்துருப்பீங்க. டி டி பக்கத்தில் எவனோ இருக்காங்க, வேற லெவல் கிரியேச்சர் ஒன்று, வைவன் வோல்டா. டி ஒரு நிமிஷம் நிறுத்துறான், இவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிரியப்பல் ஏற்றி அவனும், ஏன்னா ஆபத்துகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போய் அவனுக்கு எல்லாத்தையும் அடித்து தம்சம் பண்ண போகிறேன். யார் எடுத்துகிட்டு போகலான்னா கிரைனா, ஆகாஷு, ஆகாஷெல்லாம் வேணாம், நம்மளோட வீனஸ் எடுத்துகிட்டு போகலாம். வீனஸ் எடுத்துகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, வீனஸ் நீ சண்டை கட்ட வேண்டிய நேரம். வீனஸ் வெளியே ரெண்டு பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்கானுங்க,
நீ தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு தம்சம் பண்ணும் போடு சாகல பரப்புறா என்னங்க பவர் போட மாட்டேங்கடா ஒரே அடியில் போட்டுட்டான் ஏங்க ஒரு பவர் போடுவான்ல அந்த பவரே போட மாட்டேங்கிறாங்க நான் பாட்டு கிளிக் அழுத்திக்கிட்டே இருக்கேன் ஒர்ஸ்ட்டுங்க சீரியஸாக ஒர்ஸ்ட்டு சீரியஸாக ஒர்ஸ்ட்டு இவன் ஒரிஜினலாக இருங்க இவனை ஒரு க்ளோனை போட்டுட்டு க்ளோனை தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகணும் ஆல்ரெடி க்ளோன் இருக்க மாட்டேதான் இருக்கேன் எஸ் ஆல்ரெடி இது க்ளோன்னுதுன்னு நினைக்கிறேன் எஸ் இது க்ளோன் தான் கிரி பவர் போடுறானா இல்லையான்னு பார்ப்போம் இப்போ போ என்றா வெளியே இப்போ போடு இப்போ போடு போடுறா பவரை போடு ஓகே இது ஓகே இதுக்கே அவள் செத்து போயிட்டானாட்ருக்கு எனக்கு மெயின் பவர் போடணும்டா இந்த பவர் தான்டா கேட்டேன் இதே தான் கேட்டேன் நெக்ஸ்ட் பவரு மலைகள் மலைக்கு டேமேஜ் ஆகுதா ஆகிறது ஆகிறது சரி இந்த மலையை போட்டு முடிச்சு விட்டுறலாங்க ஃபைனலி இன்னொரு டேப்பை பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வைவன் சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த வைவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு போகிறேன் செத்துப்போம் ஓல்டு வைவன் பர்ஃபெக்ட் சோல் கிடச்சிட்டு இருக்கு அதனால டே வீட்டுக்கு முன்னாடி நின்று கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல அதனால நீங்களும் செத்துருங்கடா ஓகே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பீட் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு பக்கத்தில் பவர்ஃபுல்லாக இருந்த கிரியேச்சரை இப்போ தாங்க டேப்பும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கான் ஸ்டோன் எலிமெண்ட் டேப்பும் முன்ன பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தான் இப்போ இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் கையோட க்ளோன் ஆச்சுன்னா எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி விட்றலான்னு பார்த்தா இன்னும் எவ்வளோ 30 நிமிஷமா ரைட்ரா டேய் இவன் வெட்டுக்கிளி மாதிரி இருக்காங்க மெக்கானிக்கல் பீட்லின்னு பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் வெட்டுக்கிளி இதே மாதிரி தான் மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கும் டக்குன்னு பார்த்தோன்னா எனக்கு அதுதான் நவம் வந்துச்சு வெட்டுக்கிளி மாதிரியே டே இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பாரு ஆச்சுன்னா இவனையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு இன்னும் 29 நிமிஷமா இப்போ தானே போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே போகிற டைம் ஆகும் எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு முக்கியமானது இன்றைக்கி டேம் பண்ணிட்டு வந்தோம்ல வேர் இஸ் தட் எப்பிக் எப்பிக் கிரிஃபின் எப்பிக் இனிமேல் கிரிஃபின் எப்பிக் தான் கைஸ் யூஸ் பண்ண போகிறோம் கோல்டனை பார்த்தீங்கன்னா ஓரமாக நிறுத்திட்டு இவனை க்ளோன் பண்ண முடியாது இப்போதைக்கு ஏன்னா ஆல்ரெடி அவன் க்ளோன் ஆகிட்டு இருக்கான் கோல்டன் எப்பிக் இனிமேல் நீயும் ஷோகேஸ் ஆகிட்டேன் ஓகேவா நீ இந்த இடத்துக்கே திரும்பி நில் ஓகே ஓகே கோல்டன் கிரிஃபினை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே நிற்கட்டும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிரிஃபின் அங்கே ஒன்று க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனை தாங்க இனிமேல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சேடில் போட முடியுமா என்ன காஸ்ட்யூம் இருக்குது கிரிஃபினுக்கு போடனா போட்டுடலாம் போல இருக்குது சரி கைஸ் இவனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெவலப் பண்ணி விட்டு ஏ மூமெண்ட் ஸ்பீடு மெயினாக போகணுண்டாடி ஒரு 1000 போட்டு விடுங்க ஸ்னோ வேல் வேறு எடுத்துகிட்டு நம்ம ப்ரோ ஓட்ட சொன்னாங்க ஸ்னோ வேல் எதுக்கு டேம் பண்ணனே தெரில அது பார்த்தீங்கன்னா என் பேக்லேயே தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அதையும் பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டலாம் கைஸ் ஓகேவா சரி கைஸ் இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேலை உள்ள ஒரு 6 கேம்ல வீடியோ நினைக்கிறேன் அதுவரை டாடா பை பை சி கைஸ் எல்லாருக்கும் பாய்